அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பாக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அதாவது ஐஆர் ஆக்டிவ் எது எதுனா ஒபே பண்ணும் அப்படின்ற கொஸ்டின் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அமாங் த ஃபாலோவிங் மாலிகுல் மீத்தியன் சிஹெச் ஃபோர் அதாவது கார்பன் டை ஆக்சைடு சிஓ டூ பென்சின் ரிங்கு சி சிக்ஸ் ஹெச் சிக்ஸ் அண்ட் ஹெச் டூ ஓன்லி தட் தே வில் பி அப்சர் த இன்டராக்ட் ரேடியேஷன் அதாவது ஐஆர் ரேடியேஷன் இதுதான் கேட்டிருக்காங்க அப்படி என்ன அத்த கொஸ்டின்லேயே இதெல்லாம் ஐஆர் ஒபே பண்ணும் ஐஆர் வந்து ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் அதுதான் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா ஒபே பண்ணுன்னு சொல்லிருக்காங்கன்னா மீ சிஓ டூ அண்ட் பென்சீனு செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மீ தேனு அது பென்சீனு பிளஸ் ஹெச் தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சிஓ டூ And H2. பார்த்தீங்கன்னா மீத்தே சிஓ டூ அண்ட் and டூ கொடுத்துட்டாங்க அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா இப்பவே நம்ம ஐஆர் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னா ஒன்னே ஒன்று தான் நமக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் ஐஆர்லாம் எதுலாம் ஆக்டிவ் ஆக்டிவ் ஆகும் அப்படின்னா அதாவது ஓம மாளிக்க தவிர மீதி எல்லா மாளிகளும் உபயோகம் புரியுதுங்களா அது லீனியர் மாலிகுல்லா இருந்தாலும் ஒபே பண்ணும் அதே சமயம் ஸ்பெரிகல் டாப் மாலிக்குலாவும் ஒபே பண்ணும் புரியுதுங்களா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஹோமோ எது எதுலாம் வருதோ அது ஒபே பண்ணாது ஐஆர் அது ஸ்பெரிகல் டாபிக் மாலிக்குளும் ஒபே பண்ணும் ஹெட்ரோ டாபிக் மாளிகளும் ஐஆர் வந்து ஒபே பண்ணுவோம் அதாவது ஐஆர் வந்து ஆக்டிவா இருக்கும் புரியுதுங்களா அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எது எது ஸ்பெரிகல் டாபிக் மாளிகுள் எது மீத்தி அப்ப ஒபே பண்ணும் ஆனா ரொட்டேஷன் வந்து ஒபே பண்ணாது ரொட்டேஷன் ராமனும் ஸ்பெரிக்கல் டாபிக் மாலி மீத்தேன்னு வந்து ஒபே பண்ணாது ஆனா வந்து இது வந்து ஒபே பண்ணும் ஆனா எது எது ஒபே எது ஐயா மட்டும் எதுவும் ஒபே பண்ணாது மா மாலிகுல் அதாவது ஓமோ சிமெண்ட்ரியா இருக்கிறது எல்லாமே ஒபை பண்ணாது ஹெச் டூ ஓமோ அட்டாமிக் மாலிகுல் தானே அதை ஒபை பண்ணாது மீதி எல்லாம் ஒபை பண்ணும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஹோமோ அட்டாமிக் மாலிகுல் எது இருக்கு மீத்தியன் இருக்கா கிடையாது சி ஓ டூ இருக்கா கிடையாது பென்சின் கிடையாது அப்ப ஹெச் டூ தான் இல்ல அவ ஹோமோ அட்டாமிக் மாலிகுல் எது எதுலாம் வருதோ அது ஐயாறு வந்து இன்ஆக்டிவா இருக்கும் மீதி எல்லாம் ஒபை பண்ணும் ஐயாறு புரியுதுங்களா அதுவே ரொட்டேஷன் பாத்தீங்கன்னா ஹோமோ அட்டாமிக் பிளஸ் ஸ்பெரிக்கல் அட்டாமிக் மாலிகுல் ஸ்பெரிக்கல் மாலிகுல் வருதோ ரெண்டும் வருது அது வந்து ரொட்டேஷன் வந்து அது வந்து உபயாகாது இன்ஆக்டிவாக இருக்கும் அப்போ வந்து எது எதுவும் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னா மீத்தேன் ஆக்டிவா இருக்கும் சி டும் ஆக்டிவா இருக்கும் பென்சின் ஆக்டிவா இருக்கும் இதில் செகண்ட் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மீத்தேன் ஆக்டிவா இருக்கும் பென்சின் ஆக்டிவா இருக்கும் ஆனால் ஹெச் டூ கிடையாது அப்போ வந்து இது மூணுமே அவுட்டு அப்ப வந்து ஏ ஆப்ஷன் தான் ஆன்சர் ஓகே அப்ப வந்து ஐயாருனாவே நமக்கு ஞாபகம் வரது என்னன்னா டைமிக் மாளிகள் மட்டும் வராது அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதும் நம்ம ஈஸியா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் மறக்காம உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ